ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஒரு அருமையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் லஞ்ச் காம்போ மெனு. நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான சீரக சாதம், கூடவே அதுக்கு நல்ல ஒரு ஸ்பைஸியான கடாய் சிக்கன் கிரேவி. ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்லேயும் வீக்கெண்ட்ஸ்லேயும் சமைக்கிறதுக்கு இது அருமையான டிஷ்ஷஸ்ஸு. இந்த சீரக சாதம் ஒரு ரொம்ப ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ரைஸு, டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இதுக்கு கூட நல்ல ஒரு கிரேவி இருந்தால் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். வெஜ் நான்வெஜ் எந்த கிரேவியும் சூட் ஆகும். நான்வெஜ் கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் வந்து நல்ல ஒரு கடாய் சிக்கன் இந்த சீரக சாதத்தோடு செய்கிறேன். ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டும் நம்ம சைமல்டேனியஸாக குக் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸில் நம்ம லஞ்சு ரெடி பண்ணிடலாங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப நல்ல ஸ்பெஷலாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ அருமையான சீரக சாதம் கடாய் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டாக நம்ம கடாய் சிக்கன் ரெடி பண்ணிடலாங்க. கடாய் சிக்கன் ரெடி பண்ணிவிட்டு நம்ம சீரக சாதம் தாளித்து விடும்போது ரெண்டும் குயிக்காக ரெடி ஆயிடும். இங்கே 1 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் பீசஸ் எடுத்து கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கிறேன். இதில் தான் நம்ம இப்போ கடாய் சிக்கன் செய்ய போகிறோம். போனோடு இருக்கிற சிக்கன் பீசஸும் எடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே 1 கிலோ சிக்கனுக்கான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். இங்கே ஸ்டவ்வில் பேன் வச்சாச்சு. பேன் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, இது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, 1 சின்ன துண்டு பட்டை, 2-3 கிராம்பு. இதை சேர்த்து விட்டு நல்லா இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா கொஞ்சம் பொறிஞ்சு வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுறலாங்க. ஸ்டவ்வை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கரிஞ்சிடாமல் வறுத்து விடுங்க. நல்லா கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுறணும். இப்போ மிளகாய் சேர்த்துக்கலாம். இங்கே 6 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே 2-3 காஷ்மீரி சில்லி கலருக்கு வேண்டி, ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க, காஷ்மீரி சில்லி. அதே மாதிரி காரமான மிளகாய் உங்களுடைய காரம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணி அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டு ஃபஸ்ட்டு இந்த ட்ரை ஸ்பைசஸை பிடிச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஓரளவுக்கு பிடிச்சாச்சு. இப்போ இதிலே நம்ம இஞ்சி பூண்டும் சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இங்கே 1/6 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். நல்லா தண்ணி விட்டு இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சாச்சு. ஸோ நல்ல கமகமன் வாசனையோடு நம்மளுக்கு மசாலா ரெடி. அடுத்தது நம்ம சிக்கனை தாளித்து விட்டுறலாங்க. இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ நெய் 1 ஸ்பூன் சேர்த்தாச்சு. இதில் கரம் மசாலா, ஹோல் கரம் மசாலா, பட்டைக்கிராம்பு, ஏலக்காய், சோம்பெல்லாம் போட்டு விட்டு, கூடவே நல்ல 2 பெரிய வெங்காயம் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்து விட்டு நல்லா வதக்கிடலாங்க. வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொறுமையாக வதக்கி விடுங்க. நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் நல்லா வதங்கணும். கூடவே ஃப்ளேவருக்கு வேண்டி 1 பச்சை மிளகாவும் சேர்த்து விட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போ 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கணும். ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு 1 லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். 1-2 நிமிஷம் குக் ஆகட்டுங்க. பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துடலாம். 1 கிலோ போன்லெஸ் சிக்கன் பீசஸ் சேர்த்துக்கிறேன். போனோட இருக்கிற சிக்கன் பீசஸும் சேர்த்துக்கலாம், அது ஒன்றும் தப்பில்லை. சிக்கன் பீசஸ் சேர்த்து விட்டு கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. 2-3 நிமிஷம் நல்லா வதங்கி கொஞ்சம் தண்ணி விட்டு வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி 2 நிமிஷம் அப்படியே வேக விடுவோம். பாருங்கள், 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா தண்ணி விட்டு வெந்திருக்கு, நல்லா சிக்கன் வதங்கி இருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணி கூடவே தேவையான அளவு தண்ணியும் விட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். தண்ணி ஓரளவுக்கு விடுங்க, ஏன்னா இந்த கிரேவி வந்து ஒரு செமி கிரேவி மாதிரி தான் இருக்கணும், ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ ஓரளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் இந்த லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி நம்ம நல்லா வேக விடுவோம்.
நல்லா ஒரு 10 to 12 minutes நல்லா அது வெந்து வரட்டும். நம்ம அந்த கேப்பில் நம்ம சீரக சாதம் டக்குன்னு தாளிச்சிடலாங்க. நான் தாளித்து விட்டுட்டேன். அந்த ரெசிபியை நம்ம இந்த கிரேவி முடித்ததுக்கப்புறம் பார்க்கலாம். அப்போ தான் கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ இங்கே நல்ல ஒரு 10 to 12 minutes கொதித்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி மறுபடியும் கொஞ்சம் கருவேப்பிலை தூவி விட்டுட்டு உப்பு செக் பண்ணி இங்கே உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் மூடி வச்சு ஒரு 10 minutes குக் பண்ணுவோம். அந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்காகி வரணும். அவ்வளோதான். பாருங்கள், ஒரு 10 minutes மீடியம் ஃப்ளேமில் குக் ஆனதில் கிரேவி திக்காயிருக்கு, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்குது. இப்போ நல்ல ஒரு கைப்பிடி பொடியான இருக்கணும் கொத்தமல்லி இலையை தூவி விட்டு கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணால் அவ்வளோதாங்க. சுவையான கடாய் சிக்கன் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது புலாவ் சீரக சாதத்தோடலாம் அட்டகாசமாக இருக்கும். நல்லா ஒயிட் ரைஸோடவும் சாப்பிடலாம், சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், இட்லி தோசை பூரி எதோட வேணாலும் நல்லா சூட்டாக்குங்க. ஒரு அருமையான ரெசிபி இது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ சீரக சாதம் தாளிச்சிடலாம். அது ரொம்ப சிம்பிளான ரெசிபி, டக்குன்னு ஒரு 10 minutes ரெடி ஆகிடும். இங்கே குக்கரில் தாளிச்சிடலாங்க. குக்கரில் 1 tablespoon நெய், 1 tablespoon ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ வாசனை தரக்கூடிய இந்த ஹோல் கரம் மசாலாவை ஆட் பண்ணிடலாம். ஒரு பெரிய துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை, 3 பச்சை இலக்காய், 1 கருப்பு இலக்காய். இந்த கருப்பு இலக்காய் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 ஸ்டார் அனைஸ், நல்ல 1 ஃபுல் டீஸ்பூனுக்கு சீரகம், 1 5-6 மிளகு. இது இந்த சூடான எண்ணெயில் சேர்த்து விட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். நல்ல வாசனையாகவும் இருக்கும். இந்த ஸ்பைசஸோட நன்மைகளும் இந்த ரைஸில் இருக்கும். ரொம்ப நல்ல ஒரு டேஸ்டியாகவும் இருக்கும். நல்ல ஒரு ஸ்பெஷல் ரைஸாக இருக்கும். இப்போ நல்லா அந்த ஸ்பைசஸ் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10-15 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா செவக்க வறுத்து விட்டுறலாம். இப்போ இதில் பச்சை மிளகாய், பச்சை மிளகாவை இப்படி 2 கீறி விட்டு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். நல்ல நீளமான பச்சை மிளகாய், நல்லா இது வதங்கி வரட்டும். இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். இங்கே 2 கப் அளவுக்கு பாசுமதி ரைஸ் சேர்த்துக்கிறேங்க. இந்த பாசுமதி ரைஸை நல்லா கழுவி ஒரு 10 minutes ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கிறேன். ஊறின ரைஸை தண்ணி வடிச்சிட்டு ஆயிலில் சேர்த்து விட்டு ஒரு கிளறி கிளறி வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து வேக வைக்கும்போது நல்ல உதிரி உதிரியாக இருக்கும் சாதம். நல்ல ஒரு வாட்டி இப்படி கிளறி விட்டுருங்க. இப்போ பச்சை பட்டாணி 1/2 கப் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இங்கே நான் ஃப்ரெஷ் பீஸ் சேர்த்துக்கிறேன். ட்ரை பீஸ்னால் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ பட்டாணி சேர்த்தாச்சு. அடுத்தது தண்ணி, 1 டம்ளர் பாசுமதி ரைஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணி. இங்கே 2 டம்ளர் பாசுமதி ரைஸ் போட்டிருக்கேன். ஸோ இங்கே 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ரைஸுக்கு தேவையான உப்பு சேர்த்து விட்டு நல்லா எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுட்டு குக்கரோட மூடி எடுத்து மூடி வச்சிடலாம். இப்போ வெயிட் போட வேண்டாம், 1-5 minutes அப்படியே இருக்கட்டுங்க. 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணினா ரைஸ் நல்லா தண்ணி உறிஞ்சி நல்லா வெந்திருக்கு, பாதியளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம குக்கரில் லிட்டை போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வெயிட் வச்சு விட்டுட்டு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சு 5 நிமிஷம் அல்லது 1 விசில் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், அட்டகாசமாக ரைஸ் வெந்துருச்சு, நல்ல வாசனையாக இருக்குது, சாதமும் நல்ல உதிரி உதிரியாக இருக்குது, குழையாமல். அவ்வளோதாங்க, அருமையான ஜீரா புலாவ் சீரக சாதம் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ அருமையான ஒரு சீரக சாதமும் கடாய் சிக்கனும் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி, ஜஸ்ட் 1-30 minutes பண்ணிடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும், ஒரு ஸ்பெஷல் மீலாக இருக்கும். வீக்கெண்ட்ஸ்லேயும் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்லேயும் செய்யறதுக்கு இது நல்ல ஆப்ஷன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.